ஈகோ இந்தியா சனிக்கிழமை தோறும் இரவு 9:30 மணிக்கு. வருமானத்தை விட கூடுதலாக 11 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அவருக்கு தொடர்புடைய 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். சுப்பிரமணியன், சோதனையின் தற்போதைய நிலவரம் என்ன? வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு சொந்தமான 57 இடங்களில் லஞ்சொழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவருடைய மனைவி, அவருடைய மகன், அவருடைய மற்றொரு மகன், அதே போல அவருடைய மருமகள் ஆகியோர் மீது, 5 பேர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 11 கோடியே 32 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2016 ஆம் ஆண்டிலிருந்து 2021 ஆம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 57 இடங்களில் 41 இடங்கள் தர்மபுரியில் மட்டும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக லஞ்சொழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா இது போன்ற மாநிலங்களில் இவர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இவர் உறவினர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களில் இவர் ஷேர் அதிக அளவில் வைத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் ஆவணங்களாக கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலின் போது அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவின் அடிப்படையில், அதாவது சொத்துப்பட்டியலுடைய அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, தருமபுரி, அதே போல மற்ற கர்நாடகா பிற இடங்களிலும் இவர் சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. சுப்பிரமணியன், இப்ப அன்பழகன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இவர்கள் யாரிடமாவது விசாரணை நடைபெறுகிறதா? முதல் கட்டமாக வருமானத்திற்கு அதிகமாக இவர் சொத்து சேர்த்தது தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையில் லஞ்சொழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊழல் தடுப்பு சட்டம் உள்பட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து அந்த சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட பிறகு அவரிடம் சம்மன் கொடுத்து விசாரணை நடத்துவதற்கான திட்டத்தையும் லஞ்சொழிப்புத்துறை போலீசார் வகுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்கட்டமாக அது தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்படக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எவ்வளவு சொத்துக்கள் அவர் அதிக அளவில் வாங்கியிருக்கிறார், வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சம்பாதித்திருக்கிறார், அதனுடைய விவரங்கள் என்ன என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்படும். இப்போது முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எங்கிருக்கிறார் சுப்பிரமணியன்? சோதனை நடைபெறும் இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்கிறாரா அல்லது வேறு இடத்தில் இருக்கிறாரா, அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? கே பி அன்பழகன் அவருடைய சொந்த ஊரில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதனை இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் உறுதிப்படுத்தவில்லை. அவருடைய சொந்த ஊரிலும் இந்த சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல சென்னையிலும் சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. தருமபுரியில் தான் அதிகபட்ச சோதனையாக 41 இடங்களில் இந்த சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய மகன், மகள், அதே போல மகன், மருமகள் ஆகியோருடைய பெயரிலும் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனங்களிலும் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக லஞ்சொழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தருமபுரியில் 41 இடங்களில் சோதனை நடைபெறுவதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். தலைநகர் சென்னையில் எத்தனை இடங்களில் சோதனை நடைபெறுகிறது என்ற தகவல் இருக்கிறதா சுப்பிரமணி? சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அவை சண்முகம் சாலையில் அவருக்கு கே பி அன்பழகனுடைய ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கிறது, கிரானைட் நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அந்த நிறுவனத்திலும், அதே போல நுங்கம்பாக்கத்தில் சிவக்குமார் என்ற அவருடைய உறவினர் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல அடையார் காந்தி நகரில் இருக்கக்கூடிய சிவக்குமாருடைய மற்றொரு வீட்டிலும் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிவக்குமார் பெயரில் 80% ஷேர் அவருடைய நிறுவனத்தில் இருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிவக்குமாருடைய வீட்டிலும் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதாவது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் இது போன்ற வழக்குகள் பதியப்படும். எஃப்ஐஆர்ல என்னென்ன செக்ஷன் சொல்லியிருக்காங்க சுப்பிரமணியன்? குறிப்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் இந்த வழக்கு பதிவு என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 6 அமைச்சர்கள், அதாவது இவரையும் சேர்ந்த 6 அமைச்சர்களுடைய அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடைய வீடுகளில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே வரிசையில் தற்போது கே பி அன்பழகனும் சேர்ந்திருக்கிறார்.
குறிப்பாக ஊழல் தடுப்பு சட்ட அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊழல் தடுப்பு திருத்த சட்டம், அதாவது 2018 அந்த சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது, அதன் அடிப்படையிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய ஜனநாயக சட்டம் 109 என்ற அடிப்படையிலும் இந்த முதல் தகவல் அறிக்கையில் வழக்கு பதிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலான சோதனையில் ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா, அது போன்ற தகவல் ஏதாவது வெளியாகி இருக்கிறதா? தற்போது வரை என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை இதுவரை அஞ்சலித்துறை போலீசார் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் சோதனை என்பது தொடங்கி சிறிது நேரம் தான் ஆகிறது. எனவே கைப்பற்றப்பட்டக்கூடிய ஆவணங்கள் குறித்து சோதனை முடிவில் தெரிவிக்கப்படும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் தகவலின் தகவல் அறிக்கை அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். ஈகோ இந்தியா சனிக்கிழமை தோறும் இரவு 9:30 மணிக்கு